அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகளில் நாட்டு மக்களின் எதிர்கால வளர்ச்சியை உருவாக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வஞ்சி 2020 எனப்படும் மலேசிய வீடமைப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பொதுமக்கள் பதிந்து கொள்ள தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில், இதுவரை ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 50.9% விழுக்காட்டினர் மட்டுமே பதிந்து கொண்டுள்ளனர். இதற்கு இன்னும் 64 நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளதால் பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேசிய புள்ளி விவரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு வழங்கப்படவிருக்கும் எதிர்கால நலனில் யாரும் விடுபட்டுவிடக்கூடாது என்பதை தேசிய புள்ளி விவரத்துறை எந்நேரமும் உறுதி செய்து வருகிறது. இச்சூழ்நிலையில் 3.27 கோடி மக்கள் தொகையில் 1.66 கோடி மட்டுமே பதிவு செய்திருப்பது சற்று வருத்தமளிப்பதாக அத்துறையின் துணை இயக்குநர் மாலதி பொன்னுசாமி தெரிவித்தார். ஜூன் 30 வரையில் இதற்கு பதிவு செய்ய இன்னும் கால அவகாசம் இருப்பதால் எதிர்காலத்தில் நாம் அடையக்கூடிய நன்மைகளை கருதி பதிவுகளை செய்ய உடனடியாக முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதில் மலாய்க்காரர்கள் 61.8 விழுக்காடு, சீனர்கள் 22.3 விழுக்காடு, பிற பூமி புத்திராக்கள் 9.1 விழுக்காடு, இந்தியர்கள் 6.1 விழுக்காடு, மற்றவர்கள் 0.7 விழுக்காடு என பதிந்து உள்ளனர். மீதமுள்ள 49.1 விழுக்காடு சதவிகித மக்களை வரும் 30 ஜூன் 2021 கணக்கெடுக்க மலேசிய புள்ளி விவரத்துறை தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. இதனிடையே இத்திட்டத்திற்கு பதிவு செய்ய இ-சென்சஸின் கணக்கெடுப்பு, வீடு வீடாக சென்று நேர்முக கணக்கெடுப்பு மட்டும் இருந்த நிலையில் தற்போது தொலைபேசி வாயிலாக கணக்கெடுப்பு, பதிவு செய்வதற்கான பாரத்தை மக்களிடம் ஒப்படைப்பது மற்றும் கையடக்க கணினி வாயிலாக பதிவு செய்வது உட்பட 5 வழிமுறைகளை தேசிய புள்ளி விவரத்துறை கையாண்டு வருகிறது. இன்னும் 2 மாதங்கள் இருப்பதால் மீதமுள்ள 49.1 விழுக்காட்டு மக்கள் மெத்தன போக்குடன் இருந்து விடாமல் உடனடியாக செயல்பட வேண்டும் என்று மாலதி வலியுறுத்தினார். வீடு வீடாக செல்லும் போது அவர்கள் வீட்டில் இல்லை என்றால் பாரங்களை அவர்களிடம் கொடுத்துவிட்டு, அதாவது அவங்களுடைய தபால் இடத்தில் எடுத்து போட்டுவிட்டு அவர்களுடைய விவரங்களை பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவார்கள். அதே வேளையில் டேப் பயன்படுத்தி, அதாவது நம்முடைய ஐபேட் இதை பயன்படுத்தி அதன் மூலியமாக கூட இந்த கணக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்த மேல் விவரங்களுக்கு www.mycensus.gov.my அக பக்கத்தை நாடலாம்.